ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னா பேரண்ட்ஸும் கூட இருக்கணும், அவங்களோட சம்மதம் கட்டாயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏங்க, வீட்டுக்கு தெரியாமல் தான் கல்யாணம் பண்ணுறோம், ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸும் கூட இருக்கணும்னா எப்படி? இந்த மாதிரி ரிஜிஸ்டர் மேரேஜ் சம்மந்தமாக, மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணுறது சம்மந்தமாக ஏ டு இஜட் எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் 300க்கும் மேற்பட்ட பதிவு திருமணங்களை பண்ணி வச்ச அட்வொகேட் திரு ரமேஷ் அவர்கள்ட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை முழுசாக பாருங்கள். இது நாட்டு நடப்பு வழங்கும் மெய்ப்பொருள். வணக்கம் சார். வணக்கம். சினிமாவில் காட்டுற மாதிரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் மாலை மாற்றியோ தாலியிட்டையோ மோதிரம் மாற்றியோ என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க? சினிமாவில் காட்டுற மாதிரி நான் நேரடியாக சார்பதிவாளர் அலுவலகத்திலே போய் திருமணத்தை பதிவு செய்ய முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். அதுக்கு வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கீழே அதுக்கான வழிவகைகள் இருக்குது. இந்து திருமண சட்டம் இருக்குது, கிறிஸ்தவ திருமண சட்டம் இருக்குது, இஸ்லாமியர்களுக்கான முஸ்லீம் மேரேஜ் ஆக்ட், இஸ்லாமியர் திருமண சட்டம் இருக்குது. இது வந்து திருமணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வரையறை செஞ்சுருக்காங்கன்னா, ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு வரையறையை வகுத்து வைத்திருக்கிறார்கள் திருமணத்திற்கு. இப்போ குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்து திருமண சட்டங்கள் என்ன சொல்ல வரும்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் கூட அலகாபாத் நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க, அக்னியை 7 முறை வளம் வந்தால் மட்டும்தான் அது திருமணமாக அங்கீகரிக்கப்படணும், ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. சட்டத்திலே அப்படி இருக்கா? அதான் இந்து திருமண சட்டம் அப்படிங்கிறது வரைவிலக்கணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இந்து மதம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக பின்பற்றினால்தான் அது திருமணமாக அங்கீகரிக்கப்படும். அதேமாதிரி கிறிஸ்தவ திருமண சட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்தவ முறைப்படி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி வரையறுத்திருக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றினா தான் கிறிஸ்தவ மத சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய முடியும். அதுதான் இஸ்லாம் திருமண சட்டத்துக்கு பொருந்தும். இப்போ மத நம்பி, இப்போ 2 பேருமே இந்துவாக இருக்கிறாங்க, இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் 2 பேருமே இந்துவாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இந்து திருமண அந்த முறைகளில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், அல்லது அவர்கள் அந்த முறையை அந்த முறையில் திருமணம் செய்தவர்களுக்கு விரும்பாமல் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க எப்படி தங்களுடைய திருமணத்தை பதிவு செய்து கொள்ளலாம் என்றால், இல்லை அவங்க எப்படி தங்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம், செய்து கொண்ட திருமணத்தை சட்டப்படி பதிவு செய்து கொள்ளலாம் என்றால், செக்ஷன் 7A சொல்லுவாங்க, சுயமரியாதை திருமண சட்டம், 1967 அறிஞர் அண்ணா வந்து இந்த இது அந்த சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் கொடுக்குறாங்க. சரிங்களா? தமிழ்நாடு உள்ளிட்ட பாண்டிச்சேரி இல்லை வந்து இந்த சட்டம் வந்து பொருந்தும். சுயமரியாதை திருமண சட்டம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்னியை 7 முறை வள வர வேண்டிய அவசியம் இல்லை. தாலி கட்டலாம் கட்டாமல் இருக்கலாம், மோதிரம் மாற்றலாம் மாற்றாமல் இருக்கலாம், இந்த நாள் நல்ல நாள் பார்க்கறது, அதாவது முகூர்த்த நாள் பார்க்கறது, அந்த திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய புரோஹிதரை வர வைத்து வேத மந்திரங்களை சொல்லி இதான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற முறையில் எதுவுமே இல்லாமல், தங்களுக்கு தெரிந்த மொழிகளில், சரிங்களா, தங்களுக்கு தெரிந்த மொழியில் நண்பர்கள் முன்னாடியோ அல்லது உறவினர்கள் முன்னாடியோ அவர்கள் தெரிந்த மொழியில் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு எளிமையான முறையில் சீர்திருத்த முறையில் செய்து கொள்ளக்கூடிய திருமணம் தான் சுயமரியாதை திருமணம். அது வந்து செக்ஷன் 7A வலியுறுத்திடுறாங்க. அதை நீங்கள் சட்டப்படி பதிவும் செய்து கொள்ள முடியும். செக்ஷன் 7A நீங்கள் ஒரு திருமணம், இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இப்போ 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேருக்கு இந்த இந்து மத சடங்குகள் மீது நம்பிக்கை இல்லை, விருப்பம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கும்போது சுயமரியாதை திருமணத்தில் அவங்க தங்களுடைய திருமணத்தை செய்து கொள்கிறார்கள். ஒரு இயக்கமோ அல்லது தொண்டு நிறுவனமோ சங்கமோ தொழிற்சங்கமோ அரசியல் கட்சிகளோ இல்லை இன்ன பிற இயக்கங்களோ அந்த திருமணத்தை நடத்தி வைக்கலாம். சமீபத்தில் கூட உச்சநீதிமன்றம் ஒரு மிகச்சிறப்பான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க, அதை வழக்கறிஞர்கள் அலுவலகத்தில் கூட திருமணத்தை நடத்தி கொள்ளலாம், அதை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறத அந்த உத்தரவையினுடைய சாராம்சம். ஆனால் முந்தைய காலத்தில் வழக்கறிஞர்கள் முன்னாடி நடக்கிற திருமணம் வந்து போலி திருமணம், அதை பொய்யா திருமணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லி கூட ஒரு குற்றச்சாட்டுலாம் வந்துச்சுல, கருத்துக்கள்லாம் வந்துச்சுல, அது அந்த கருத்து எங்கேருந்து வருதுன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக காதல் திருமணங்கள் வந்து இப்போ பெற்றோர்கள் சம்மதத்தோடு நடந்துட்டால் அந்த திருமணத்தில் எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. காதல் திருமணங்கள் வந்து வேறு வழி இல்லை, அவங்க காதல் திருமணம் 2 காதலர்கள் வந்து தங்களுடைய திருமணம், நாங்கள் சட்டப்படி திருமணம் பண்ணிங்க அப்படின்னா, சட்டம் அப்படின்னா அவங்களுக்கு உடனடியாக நினைவு கூறது வழக்கறிஞர்கள் தான். வழக்கறிஞர்கள் அணுகிறாங்க, வழக்கறிஞர்கள் வந்து சுயமரியாதை திருமண சட்டத்தின்படி திருமணத்தை நடத்தி வைத்து பதிவு செய்துக்கிறாங்க. அது ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சமீபத்தில் மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து வழக்கறிஞர்கள் அலுவலகத்தில் திருமணம் பண்ணி வைக்கிறது செல்லாதுன்னு ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அதனால் அப்படி ஒரு இது வந்துச்சு. ஆனால் அந்த உத்தரவை தான் ரத்து செஞ்சு இப்போ சமீபத்தில் உச்சநீதிமன்றம் செல்லும் அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க. ஏன் அந்த கேள்வி வருது, இயல்பாகவே ஏன் வருது அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நம்முடைய பழக்க வழக்கங்கள், அது குறிப்பாக அந்த சாதி சார்ந்த விஷயங்கள் மிக முக்கிய பங்காற்று. ஏன்னா காதல் திருமணங்களில்
வெவ்வேறு சாதியைச் சேர்ந்தவர்கள் தான் காதலிக்கிறாங்க. அப்போ வெவ்வேறு சாதியைச் சேர்ந்தவர்கள் காதலிக்கும் போது அந்த காதலை பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இவங்களும் தங்களுடைய காதலை கைவிடுறதா இல்லை. அப்படிங்கும்போது அப்போ வந்து வேறு வழியில்லாமல் பெற்றோர்களுடைய விருப்பத்திற்கு மாறான்னு சொல்ல முடியாது. பெற்றோர்களுடைய அந்த கடும் எதிர்ப்பையும் மீறி அவர்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. அதனால் அவங்க ஒரு வழக்கறிஞரை வந்து சந்திக்கிறாங்க. வழக்கறிஞர்கள் சுயமரா திருமணம் செய்து வைக்கிறாருங்க. அந்த சாதி மீதும் இந்த காதல் திருமணத்தின் மீதும் எதிர்மறையான நம்பிக்கை கொண்டவர்கள் ஒரு போலியான ஒரு இந்த பரப்புரை செய்கிறாங்க. ஒரு போலி திருமணம், ஒரு ஃபேக்காக மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஃபேக்கே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு திருமணத்தை நடத்தி வச்சு அதை பதிவு செய்கிறது வந்து அவ்வளோ எளிதான காரியம்லாம் கிடையாது. சார்பதிவு அலுவலகத்தில் போய் திருமணத்தை பதிவு செய்தவர்களுக்கு எல்லாருக்குமே இது ஒரு மிகப்பெரிய அனுபவமாக இருக்குது. அதாவது சார் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ரெண்டு ஹிந்துஸ் இருக்காங்க, அவங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி பண்ணிக்கலாம். முஸ்லீம்னா அவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது, கிறிஸ்டின்னா அவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது. இப்போ ஹிந்துஸ்லேயே வேறு வேறு கேஸ்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கல்யாணம் பண்ணி ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து ஹிந்து மேரேஜ் ஆக்ட் செக்ஷன் 7A ஒரு செக்ஷன் இருக்குது, அந்த செக்ஷன் படி அவங்க கல்யாணம் பண்ணி மேரேஜை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னா, வேறு வேறு ரிலிஜன் ரெண்டு பேர் வேறு வேறு மதமாக இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் கீழே கல்யாணம் பண்ணி அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல பேரண்ட்ஸ் எதிர்ப்பை மீறி தான் அவங்க கல்யாணம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ பேரண்ட்ஸ் எதிர்ப்பை மீறி கல்யாணம் பண்ணிட்டாங்க, அந்த பண்ண கல்யாணத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எல்லாம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணம் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் கூட வரணும்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? இல்லை, அதாவது வந்து எந்த திருமண சட்டங்கள்லையுமோ அல்லது பதிவு சட்டம்னு ஒன்று இருக்குது, அதுலேயோ அல்லது அரசு உத்தரவுகளிலோ அல்லது அரசினுடைய சுற்றறிக்கைகளிலோ அரசு ஆணைகளிலோ அல்லது நீதிமன்ற உத்தரவுகளிலோ திருமணம் செய்து கொள்வதற்கு பெற்றோர்களினுடைய சம்மதம் அவசியம் என்று எங்குமே சொல்லலை. எங்கேயுமே சொல்லலை. இல்லை, நாங்களும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நேராக போய் கேட்டிருக்கேன், அவங்க வந்து பேரண்ட்ஸ் கூட தான் வரணும் அப்படிங்கிறாங்களே. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பத்திரப்பதிவுத்துறை தலைவர் இருக்கார், நம்ம சாந்தோமில் அதனுடைய தலைமை அலுவலகம் இருக்குது. அவர் தான் தமிழ்நாடு எங்கும் இருக்கக்கூடிய 575 சார்பதிவாளர் அலுவலருக்கும் அவர் தான் தலைவராக இருந்து செயல்படுறார். அவர்கிட்ட வந்து நான் கடந்த 2023, 2022, 2021 இப்படி ஒவ்வொரு ஆண்டுகளையும் நம்ம தகவல் வரும் உரிமைச் சட்டத்தின் வாயிலாக கேட்குறோம். இந்து திருமண சட்டங்களிலோ அல்லது சிறப்பு திருமண சட்டங்களிலோ இல்லை சுயமரியாதை திருமண சட்ட பதிவு சட்ட விதிகளிலோ எங்கேயாவது மணமகள் மணமகன் இருவருடைய பெற்றோர் வரணும் அல்லது குறைந்தபட்சம் மணமகளின் பெற்றோராது வந்தால் தான் திருமணத்தை பதிவு செய்ய முடியும் அப்படின்ற விதிகள் ஏதாவது இருக்கான்னு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க எனக்கு கொடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். மணமக்கள் இருவன் பெற்றோர் அல்லது மணமகன் பெற்றோர் திருமண பதிவாளர் முன்பு ஆஜரானால் மட்டுமே திருமணம் செய்யப்பட வேண்டும் என திருமண பதிவு சட்டங்கள் மற்றும் விதிகள் எதுவும் இல்லை. வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்க ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டிக்கில் சிறப்பு திருமண சட்டத்திற்கில் திருமணத்தை பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் 30 நாள் வந்து நோட்டீஸ் பீரியட் நோட்டீஸில் வந்து ஒட்டி வைப்பாங்க. எந்த ஒரு எதிர்ப்பும் வரல அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பதிவு பண்ணி வைப்பாங்க. அதுக்கு வந்து பேரண்ட்ஸ் கூட வரணும், இல்லை பேரண்ட்ஸோட சம்மதம் வேணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயமே கிடையாது. அப்படி எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லையாவது அப்படி கேட்குறாங்க, பேரண்ட்ஸ் சம்மதம் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஆர்டி இன்ஃபர்மேஷனும் நீங்கள் தாராளமாக காட்டலாம். இந்த ஆர்டி இன்ஃபர்மேஷனும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுபோக சாரோட நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ அதை போய் பார்த்து நீங்கள் உங்களுக்கு வந்து மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணுறது சம்மந்தமாக மேரேஜ் பண்ணுறது சம்மந்தமாக என்ன டவுட்ஸ்னாலும் சார்ட்ட நீங்கள் இந்த நம்பரில் வந்து ஃபோன் போட்டு டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் எம்பி வந்ததுக்கப்புறமா உங்கள் முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்போது எங்கள் முறைப்படி ஆ